என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான முறையில கோவக்காய பயன்படுத்தி பன்னீர் சேர்த்தி சப்பாத்தி, நான், ரொட்டி, இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம நாட்டு காய்கறிகளை முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திக்கணுங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. இந்த ஆனியன்ல பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்குங்க, B6. அது போக ரொம்ப முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் குவர்சிடின் வந்து இதுல இருக்குங்க. சல்ஃபியூரிக் காம்பவுண்டான அலிசினும் இதுல இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க. தக்காளி அப்படின்னாவே அதுல அதிகமான லைகோபீன் இருக்குங்க, அதனாலதான் ரெட்டிஷ் கலர்ல இருக்கு. விட்டமின் சி, பி, இ, கே இது எல்லாமே இதுல இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கிரேவிக்கு மெயின் ரோல் பிளே பண்ணக்கூடிய கோவக்காய், இத இவி கார்ட்னு சொல்றோம். இந்த கோவக்காயினுடைய இலை, தண்டு, வேர் அனைத்தும் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற மருந்து தயாரிப்புல அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலையும் அஸ்ஸாம் மாநிலத்திலையும் மக்கள் உணவு அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த அற்புதமான இந்த கோவக்காய உணவுல எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மனச்சிக்கலை குறைக்குங்க, மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சுகர் லெவலை வந்து குறைச்சி வச்சிருக்குங்க. இதயத்துக்கும் நரம்பு பகுதிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுல பாத்தீங்கன்னா அதனுடைய இலைகள்ல ஆன்டி ஹிஸ்டமின் ப்ராப்பர்டிஸ் வந்து இருக்குதுங்க, அதனால உடம்புக்கு அது ரொம்ப நல்லதுங்க. அதனுடைய பழங்கள்ல பீட்டா கரோட்டின் ரொம்ப ஜாஸ்திங்க, அயன் இருக்கு, கால்சியம், விட்டமின் B1, B2 எல்லாமே இதுல அடங்கி இருக்குங்க. இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா பேபி வாட்டர் மலன், ஏன்னா எல்லாமே நீர் சத்து அடங்கி இருக்குதுங்க. அதனால நம்ம வாரத்துல 2 முறையோ 3 முறையோ உணவுல எடுத்துக்கலாங்க. நாட்டு காய்கறிகள் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம பகுதியில வளரக்கூடிய இந்த மாதிரி காய்கறிகளை உணவுல எப்பொழுதும் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோவக்காயை கட் பண்றதுக்கு முன்னாடி உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த தண்ணியில 1.5 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு அலசி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த கிரேவியில ஒரு கிரீமி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக இந்த பாதாம், முந்தரி, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் 3 நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துருங்க. பாதாம் அதாவது ஆல்மண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின் இ ரிச்சா இருக்குங்க. ட்ரை கிரேப்ஸ்ல வந்து கால்சியம், அயன், அதிகமா இருக்கிறதுனால அனிமிக் கண்டிஷனை இது ப்ரிவென்ட் பண்ணுங்க. இந்த காஜூன் சொல்லக்கூடிய காஷ்யூ நட்ல காப்பர் வந்து ரிச்சா இருக்குதுங்க, நல்ல ஹெல்தியான ஃபேட்டும் இதுல அதிகமா இருக்குங்க. அடுத்ததுங்க, 3 தக்காளியையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பேஸ்டையும் இந்த தக்காளி பேஸ்டையும் நம்ம தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதை கிரேவியில சேர்த்தும் போது அந்த கிரேவியோட திக்னஸும் நல்லா இருக்கும், உங்களுக்கு சுவையும் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரியே சுத்தமா கிளீன் பண்ணிக்கிட்டு அதையும் நீங்க வந்து நல்ல திக் பேஸ்டா தண்ணி குறைவா வச்சு அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அரைக்கும் போது சிறிதளவு இஞ்சி துண்டையும் அதே அளவுக்கு பூண்டையும் சேர்த்திருங்க. இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த மண் பாத்திரம் சூட ஏறின உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய சேர்த்துறங்க. இந்த நல்லெண்ணெய் சிறிது நேரம் காஞ்ச உடனே இதுல என்ன செய்யுங்க, 1 பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, 1 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுருங்க. 1-2 நிமிஷம் கழிச்சு சிறிதளவு சோம்பு சேர்த்துங்க.
அடுத்தபடியா பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்துலாங்க. பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதை சேர்த்துனதுக்கு அப்புறம் சிறிது நேரம் வந்து அந்த கலர் பொன்னிறமா வர வரைக்கும் லைட்டா சிம்லியே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா நறுக்கி இதுல சேர்த்திருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை இலைகளையும் இதுல சேர்த்துங்க. இதையும் ஒரு சிறிது நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையும் சேர்த்து ஆரம்பிக்கலாம். அதுல முதல்ல சேர்த்துறது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சிருக்க கூடிய அந்த பேஸ்ட்டை முதல்ல சேர்த்துங்க. ஏன்னா அப்போதான் வந்து அந்த பச்சை வாடை சுத்தமாக இல்லாமல் இருக்குங்க. பாருங்க, இப்போ நல்லாவே ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கொதி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வெங்காயத்தினுடைய ஸ்மெல் சுத்தமாக போயிடும். அடுத்ததா நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறங்க. ஸோ இதையும் தண்ணி சுத்தமாக விடாமல் இதை மட்டுமே வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் பாருங்க, இப்போ நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கோவக்காயை இதில் நம்ம சேர்த்தியாச்சுங்க. சிம்லையே வச்சு தண்ணி சேர்த்தாம கொஞ்ச நேரம் வேக விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துலாங்க. தண்ணி நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு பத்தலைனா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துறேங்க. ஏன்னா உடம்புக்கு வந்து இந்த பெரிய கல்லுப்பு தான் நல்லதுங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய மற்ற அந்த டாட்டா சால்ட் அல்லது பவுடர் சால்ட் வந்து அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கக்கூடிய கல்லுப்பு ஆட் பண்ணலாங்க. இது பாருங்கள், நான் தட்டு வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துறேங்க. மஞ்சள் தூள் சேர்த்துனதுக்கு அப்புறம் அதே அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துறேங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துறேங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை நமக்கு வந்து என்ரிச் பண்ணி கொடுக்குங்க. இது நல்லா வந்து கொதிச்சு வேகணுங்க. அந்த காய் எவ்வளோ தூரம் வேகுதோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காயும் ஓரளவுக்கு வெந்தாச்சுங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்யணும்னா, பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோங்க. அது பார்க்குறதுக்கே சூப்பராக க்ரீம் மாதிரி இருக்குதுங்க. அந்த க்ரீமி எஃபெக்ட் கிடைக்கணும், டேஸ்ட்டை இன்ரிச் ஆகிறதுக்காக இதை நம்ம சேர்த்திருக்கிறோங்க. இதை நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு அதை வந்து அப்படியே வேக விடுங்க. இது மண் பாத்திரம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பெரிய தீயில் வச்சு சமைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சமையுங்க. பாருங்கள், இப்போ கோவக்காய் கம்ப்ளீட்டாக வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த மண் பாத்திரத்தில் இந்த கிரேவியை சிறிது நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம அரைச்சி போட்ட எல்லா பொருளும் அந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகுங்க. அடுத்ததாக வீட்டிலையே தயாரித்த இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பன்னீரை சேர்த்த போகிறேங்க. பன்னீர் நம்ம ஏன் உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் டி ரிச்சாக இருக்குங்க, கால்சியம் ரிச்சாக இருக்குது, மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அது போக விட்டமின் பி, இவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் வாங்காமல் நாமளே தயாரித்து சாப்பிடும்போது எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயாரிக்க முடியும். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் இதை எடுத்துக்க முடியும். ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கப்படுங்க. பன்னீரை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கிரேவியை நிதானமாக கிளறி விடுங்க. வேகமாக கிளறும் போது பன்னீர் வந்து பிரிஞ்சு போயிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை நம்ம சேர்த்துறோம். இதை நீங்கள் சேர்த்தும் போது அந்த கிரேவியில் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து அயன் ரிச்சாக இருக்குது. பார்க்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்குங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கொதிச்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான கோவக்காய், பன்னீர் கலந்த சப்பாத்தி, ரொட்டி, நான், இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க.
நம்ம குறைவா சாப்பிட்டாலும் கண்டிப்பா அதுல சத்துக்கள் நிறைந்து இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை பார்த்து சாப்பிடணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறிகளை எவ்வளவு உடம்புக்கு எடுத்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வண்டர்ஃபுல்லான கமெண்ட்டையும் மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழினி சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோ முழுவதையும் பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா புது அப்டேட்ஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்குங்க. உணவே மருந்து, மருந்தே உணவுங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. மகிழ்ச்சியோட இருப்போம், ஆரோக்கியத்தோட இருப்போம். மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம். இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ, see you again.